சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு நாள் விழாவின் முடிவாக 19 பேருக்கு விருதுகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். அதன் நேரலை காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு நாள் என்ற ஒரு சிறப்பான நாள் கொண்டாடப்படும் விதமாக 19 நபர்களுக்கு விருதுகளை தமிழக முதலமைச்சர் வழங்கி சிறப்பித்திருக்கிறார். அதாவது 2019-20 ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சித்துறையின் மானிய கோரிக்கையின் போது தமிழ் வளர்ச்சி மற்றும் பண்பாட்டுத்துறை அமைச்சரை பொறுத்தவரையில் நவம்பர் 1 நாள் தமிழ்நாடு நாள் என்ற பெயரில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதாகவும், அதே போன்று இந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் என தமிழக அரசு சார்பிலும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதற்காக 10,000 ரூபாயும் 10,00,000 ரூபாயும் நிதியானது ஒதுக்கப்பட்டு இந்த விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழ்நாடு நாள் விழா தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தமிழ் செம்மல் விருது உள்ளிட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் பலருக்கும் விருதுகளை தமிழக முதலமைச்சர் வழங்கினார். அந்த வகையில் 19 நபர்களுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். ஆண்டுதோறும் தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் எனவும், அதே வகையில் குறிப்பாக தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அமைப்புகள், அரசு அலுவலர்கள் ஆகியோர் பங்கேற்கும் வகையில் விழா நடத்தப்படும் எனவும், தமிழ் மொழிக்காகவும் தமிழ் நாட்டிற்காகவும் பாடுபட்ட மொழி காவலர்கள், தமிழ் அறிஞர்கள் ஆகியோர்களுக்கு சிறப்பு செய்யும் வகையில் விழா நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ் மொழியின் சிறப்பை இனி வரக்கூடிய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் மாநில அளவில் கல்வியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம் உள்ளிட்டதும் நடைபெறுவதற்கு தமிழக அரசு சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நவம்பர் 1 அன்று கொண்டாடப்பட முடியாத சூழல் உருவானதால் காரணமாக இன்று தமிழ்நாடு நாள் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த தினத்தில் 19 தமிழ் அறிஞர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள் உள்ளிட்டோருக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விருதுகளை வழங்கினார். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி.